हेलो फ्रेंड्स, वेलकम टू नेत्रा चैनल। இன்னைக்கு நேத்ரா சேனல்ல நம்ம ஹோம் மேட் வர்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு மிக்ஸிங் பவுல்ல நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் மிளகு வந்து உப்பு சேர்த்து நான் அரைச்சு வச்சிட்டேன். தேவையான அளவுக்கு காரத்திற்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. மெல்ட் பண்ண நெய்யை வந்து சேர்த்துக்கோங்க. உருக்கின நெய்யை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் கிளறி விடுங்க, நல்லா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகட்டும். நீங்கள் மிளகு போடலனாலும் சர்க்கரை பவுடர் போட்டுக்கலாம், இல்லை ஜாகரி போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி அளவுக்கு, சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்குன்னு ரொம்ப இலகின மாதிரி பிசைஞ்சிடாதீங்க. இதுக்கு நல்லா டைட் டஃப் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மெலிசாக தரடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் டேஸில் நிறைய ஊரில் நிறைய பேருக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காது. குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும். மேலே ஜஸ்ட் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் 7 லேயருன்றதுனால 7 உருண்டை பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை உருண்டையை பிரிச்சுக்கோங்க. ஸோ 7 சப்பாத்தி நான் திரட்டிக்க போகிறேன். நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா லேயர் லேயராக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, செஞ்சும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ கேட்குறாங்களோ நம்ம அப்போ கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்க போகிறேன். நல்லா மெலிசாக, உங்களால் எவ்வளோ அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கோங்க. இதில் நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம், எள்ளு, ஓமம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் 7 உருண்டையும் 7 சப்பாத்தி அளவுக்கு திரட்டி வச்சுக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா திரட்டி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கட்டும்னு கொஞ்சம் சால்ட் அண்ட் ஸ்வீட்டில் செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான டேஸ்ட் வேணுமோ நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி நான் 7 லேயர் சேர்த்து வச்சாச்சு. இப்போ ஒரு லேயர் நான் எடுத்துக்கிறேன். அது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை தடவிக்கிறேன். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா இடத்துலையும் தடவி விடுங்க. நம்ம அது மேலே ஒன்றோட ஒன்று வைக்க போகிறோம், அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் மைதா மாவு பவுடரை கொஞ்சம் தூவி விடுங்க. இப்போ அடுத்து செகண்ட் லேயர் வைக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ், அதே நெய்யை தடவி விடுங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை கூட தடவிக்கலாம். அதே மாதிரி 7 சப்பாத்தியும் நீங்கள் அந்த மாதிரி நெய் தடவி மைதா மாவு பவுடர் போட்டு வச்சுக்கோங்க. இது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு, எப்படி டேஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் பரோட்டா கூட பண்ணலாம். நிறைய எண்ணெய் சேர்க்காம உங்களுக்கு லேயர் லேயராக வரணும்னா டேஸ்ட்டாக இருக்கும், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
இப்போ சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நான் கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக வேணாம், லைட்டாக நீங்கள் திரட்டினா போதும். கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சுருட்டிக்கலாம். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு வீடியோவில், சாரி. உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நல்லா கையால் நல்லா நீட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெலிசாகவும் இருக்கும், உள்ளே நல்லா எண்ணெயில் வேகும்போது நல்லா வெந்து போகும். ஸோ சைட்லேருந்து கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயராக தெரியுது, பட் இப்போ உங்களுக்கு தெரியல, நல்லா லேயராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் என்னோடய உள்ளங்கையாலே நான் தட்டிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு தட்டோ இல்லை டிஃபன் பாக்ஸோ அந்த மாதிரி கீழே அடி பாட்டம் வந்து நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஈவனாக வரும். நான் பரவாயில்ல, நம்ம கையிலே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுவே எனக்கு நல்லா தான் வருது வந்துச்சு. உங்களால் கையில் அழுத்த முடியலன்னா நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி கூட தட்டிக்கலாம். இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் நம்ம எண்ணெயும் காய் வச்சுக்கலாம். நல்லா ஆனில் வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுடுங்க. இப்போ அதை ஒன்று ஒன்றா பொறிக்க போடலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு இழுக்கவே இழுக்காது, குடிக்கவே குடிக்காது, ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நீங்கள் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டேஸ்ட்டுக்காக நான் சுகர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். சுகரும் ஏலக்காவும் நான் மிக்சியில் போட்டு பவுட் பண்ணி அதை மேலே கோட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே கடிக்கும்போது நம்மளுக்கு ஸ்வீட்டாகவும் உள்ளே வந்து நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இது பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம், செவன் லேயர் பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஃபுல்லாக உள்ளேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா லேயர் லேயராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.